உத்தரப்பிரதேசத்தில் திருமண நிகழ்ச்சியின் போது மாப்பிள்ளையின் விக் கழன்று விழுந்ததால் ஆத்திரமடைந்த மணப்பெண் திருமணத்தை நிறுத்தினார். உன்னாவ் மாவட்டத்தில் திருமணத்திற்கு முந்தைய நாள் மாலை அதற்கான அனைத்து சடங்குகளும் முடிந்த நிலையில் மணமகன் திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராவிதமாக அவரது தலையில் இருந்த விக்கும் கழன்று விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மணமகள் அவரை திருமணம் செய்து கொள்ள மறுப்பு தெரிவித்தார். அவரது குடும்பத்தினர் சமாதானப்படுத்த முயன்றும் மணமகள் தொடர்ந்து மறுத்ததால் திருமணம் நிறுத்தப்பட்டது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 1 லட்சம் டெபாசிட் செய்தால் மாதம் 30,000 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு வட்டி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு ஆருத்ரா கோல்டு கம்பெனி பெயரில் அண்மையில் வெளியானது. இத்திட்டம் தொடர்பாக சென்னையில் அமைந்த கரை, வில்லிவாக்கம் உள்ளிட்ட 4 இடங்களிலும், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கிளைகளிலும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து பேசிய அந்நிறுவனத்தின் வழக்கறிஞர் நரேஷ், அப்படி ஒரு திட்டத்தையே ஆருத்ரா கோல் நிறுவனம் கொண்டு வரவில்லை எனவும் தங்களது பெயரில் யாரோ மோசடி செய்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சண்டிகர் மணாலி நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. திங்கட்கிழமை மாலையில் இருந்து மழை பெய்து வருவதால் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு மண்டி குழு இடையே போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. நிலச்சரிவினால் உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.